ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குள்ளலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 9வது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் அணி வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அபாரமாக தோக்கடிச்சிருப்பாங்க. அதில் நடந்த ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி நாம இப்போ பார்ப்போம். நான் இந்த ஆட்டத்தோட முதல் ஓவரை ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வீசியிருப்பாரு. அவர் வந்து 6 பந்துகளை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓவர் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாமே நினச்சிருப்பாங்க. அதே போல் கிரிக் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் காமெண்ட்ரி முடிச்சிருவாங்க. ஆனால் அதன் பிறகு தான் அவர் வந்து 7வது பாலை போட்டிருப்பாரு. அந்த பால் வந்து பவுண்டரி அடிக்கப்பட்டிருக்கும். இந்த 7 பால் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இந்த ஓவர்ல அஸ்வின் வீசின முதல் பால் டெட் பால் அப்படின்னு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல் பால் அஸ்வின் போடும்போது பேட்ஸ்மேன் வந்து அந்த பாலை கவனிக்காத நிலையில அது வந்து டெட் பால் அறிவிக்கப்பட்டுச்சான். இந்த விஷயத்த அம்பையர்ஸ் வந்து முதல் பால்ல அறிவிக்காம 7 பால் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதனால ஆட்டத்துல சில நேரம் குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா வந்து 32 ரன்கள் வந்து அடிச்சிருக்கும் போது வில் ஜோன் பால்ல வந்து அவுட் ஆயிடுவாரு. அவர் வந்து 18 பால் 32 ரன்கள் அடிச்சு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருந்தாரு. அந்த சமயத்துல வில்ஜோன் பால்ல LBW அவர் வந்து ஏமாற்றத்தோட வெளியில போயிருவாரு. ஆனா அதன் பிறகு ரீப்ளேல பாக்கும்போதுதான் தெரியும் அவர் வந்து அவுட் கிடையாது, அந்த பால் வந்து ஸ்டெம்புக்கு வெளியில போச்சு அப்படின்னு. இந்த விஷயத்தை எதிர்மனையில இருந்த டிகா கூட கவனிக்காம விட்டுருவாரு. இதனால ரோஹித் சர்மா ரீப்ளே கேட்காம போயிடுவாரு. அவர் மட்டும் ரீப்ளே கேட்டிருந்து நாட் அவுட் ஆகி உள்ள இருந்தாருன்னா அவங்களோட ஸ்கோர் கண்டிப்பா 200 மேல போயிருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதே போல இந்த போட்டியில 2வது இன்னிங்ஸ்ல பஞ்சாப் அணி பேட்டிங் செஞ்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 9வது ஓவர குருணர் பாண்டியா வந்து வீசினாரு. அந்த ஓவர்ல ஒரு பால் அவர் வீசும் போது ஸ்ட்ரைக்ல வந்து கேஎல் ராகுல் இருந்தாரு. நான் ஸ்ட்ரைக்ல மயங்க் அகர்வால் வந்து இருந்தாரு. அப்ப வந்து பால் போட ஓடி வந்த குருணர் பாண்டியா பால் விடாம நின்னு மயங்க் அகர்வால பாப்பாரு. அவர் வந்து கிரீஸ விட்டு இறங்கி போயிடுவாரு. ஆனா அவர் வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சு மன்கட் பண்ணாம மயங்க் அகர்வால வார்னிங் பண்ணுவாரு. இவரோட இந்த செயலுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 2 அணிகளுக்கு இடையேயான போட்டியில ஜோஸ் பட்லர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மன்கட் மூலமா வார்னிங் கொடுக்காம முதல் பந்திலே வந்து அவுட் ஆகி வெளியேற்றிருப்பாரு. இதற்கு வந்து பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.